வணக்கம் டிடி மீண்டும் ஒரு சிகரம் தொடும் மனிதர்கள் நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய சிகரம் தொடும் மனிதர்கள் நிகழ்ச்சி ஊடாக நாங்கள் சந்திக்கப் போகின்றவர் உங்கள் எல்லோருக்கும் அறிமுகமாக வேண்டியொருவர். அவருடைய வாழ்க்கை பயணம் என்பது பலருக்கு பாடமாக அமையக்கூடியது. இன்று உயர்ந்த நிலையொன்றை பெற்றிருக்கின்றார். அவர் மூலமாக நன்மையடைந்தவர்கள் ஏறத்தாழ 6000 பேர். 1.6 பில்லியன் டாலர்கள் வரையில் அவர்களிடமிருந்து கடனாக அவருடைய உதவியினால் கடன் பெற்றிருக்கிறார்கள் அல்லது கடன் தொகை மாற்றப்பட்டிருக்கிறது. அதன் ஊடாக 6000 பேர் வரையில் நன்மை பெற்றிருக்கிறார்கள். அந்த நன்மை என்பது அவர்களுடைய கனவுகளை நனவாக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அந்த சாதனையை மிக குறுகிய ஒரு 10 வருட காலத்திற்குள் ஏற்படுத்தியவரைத்தான் இந்த சிகரம் தொடும் மனிதர்கள் நிகழ்ச்சி ஊடாக சந்திக்கின்றோம். எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு பெயர் ஆண்டன் தர்மசீலன். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கின்றோம். 6000 பேர் என்பது ஒரு 10 வருட காலத்திற்குள் ஒரு வருடத்திற்கு 600 பேர் வீதம் நீங்கள் சேவையாற்றியிருக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் ஒரு நாளில் இருவருக்கு மோட்கேஜ் எடுத்து கொடுத்திருக்க வேண்டும். மிகப்பெரிய சாதனை. பின்னே இருந்து தாண்டி வந்த பின்னர் பார்க்கின்ற பொழுது அப்படியாக இருக்கிறது. சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் நான் பழைய விஷயங்களை நாங்கள் இப்போ திரும்ப ஆரம்பத்தில் எப்படி ஸ்டார்ட் பண்ணின அந்த காலத்திலேருந்து 2002 ஒரு சிறு திருத்தம் என்னண்டா கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் கிட்டத்தட்ட 1.2 பில்லியன். ஆரம்ப காலத்தில் அது ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணினது. அது அப்படியே அந்த கஸ்டமர்ஸ் ரெஃபரல்ஸ் மூலமாக பெருகி பெருகி ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 500-600 கஸ்டமர்ஸுக்கு மேலாக ஒரு வருஷத்தில் நாங்கள் மூகச் செய்யக்கூடிய நிலைக்கு வரக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த கடந்து வந்த பாதை ஈஸி இல்லை. கடின உழைப்பு, பர்சனல் சாக்ரிஃபைஸ், நிறைய ஃபேமிலி மேனேஜ் அந்த அவையில் இது. அப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்க இன்றைக்கி அந்த நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருந்தது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் எனக்கு. ஆனால் இந்த ஃபேமிலி லைஃப் அண்ட் சாக்ரிஃபைஸ் என்று வருகின்ற பொழுது, குறிப்பாக உங்களை போன்ற சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸுடைய வாழ்க்கையில் இந்த சாக்ரிஃபைஸ் என்பது காலம் கடந்த பின்னர் என்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை அல்லது அந்த குழந்தைகளுடைய இளமை காலத்தோடு அவர்களோடு நெருங்கி பழகின்ற வாய்ப்பை இழந்து விட்டோமோ என்கின்ற ஒரு கவலையை ஆட்கொள்ளும் இல்லையா? அது இருக்கிறதா? இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது ஒரு ஒரு இடையில் எனக்கு ஒரு 2007-2008 அது விளங்க தொடங்கினது எனக்கு. அப்போவே அப்போ நல்ல நேரம் நான் அது ஏர்லியாகவே அது விளங்க தொடங்கினபடியால் அதுக்கு பிறகு நான் ஒரு ஒரு பேலன்ஸான லைஃப்பை லீட் பண்ண தொடங்கினேன். நான் அந்த நேரத்துலேருந்து முந்தி ஒரு ஒரு வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டுமென்ற ஒரு வெறியில் இருந்தது. பிறகு அந்த சாதனையில் ஓரளவு நான் எட்டின பிறகு அதுக்கு பிறகு தான் விளங்கினது. ஃபேமிலி லைஃப்பும் ஒரு சாதனை. அதையும் ஒரு பிள்ளைகளோடு இருக்கிற அந்த எனக்கு என்ன எங்கள் பிள்ளைகள் ஒரு வயசுக்கு பிறகு எங்களோட நாவேல லைஃப்பாகவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த டைமுக்கு 2007-2008 அது ஒரு ஸ்ட்ரைக் பண்ண தொடங்கினது அந்த நேரத்தில். ஸோ அந்த அதுக்கு பிறகு நான் நிறைய பிள்ளைகளோட வெக்கேஷனுக்கு போகிறதோ ஃபேமிலியோட வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதோ அவையோட ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுறதோ ஒரு ஒரு பேரலலாக மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த தொழிலும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேலன்ஸாக அது எந்த கையில் தான் இருக்குது. நான் இவ்வளோ தூரம் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி இந்த வேலை முழுக்க செல்ஃபோனில் என்றபடியால் நான் எங்கே எந்த இடத்துலேருந்தும் ஐ கேன் ஸ்டில் மேனேஜ் பண்ணக்கூடியதாக. பட் அதுலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறது இல்லையா? இந்த இப்பொழுது நான் நினைக்கிறேன் ஒரு புதிய கலாச்சாரமாக, தொழில் கலாச்சாரமாக வருகிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கிற ஒரு விடயம். அது பார்க்கின்ற பொழுது வெளிப்பார்வைக்கு அட வீட்டை இருந்து வேலை செய்யலாமே, நாங்கள் வீட்டையும் பார்த்து கொண்டு வேலையையும் சமாளிக்கலாம், வீட்டை இருக்கவே சம்பளம் பெறுது அப்படி என்று யோசிப்போம். ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓனர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கின்ற பொழுது ஒருவர் வேலைக்கு வந்து 8 மணி நேரம் வேலை செய்வதை விட அவரை வீட்டிலிருந்து வேலை செய்ய சொன்னால் அவர் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அது எனி டைம் அவர் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் வரை ஏற்படும். கோல் ஆன்சர் பண்ண வேண்டிய நிலை இருக்கும். இப்படியாக அவருடைய முழுமையான வாழ்க்கையுமே அந்த வேலைக்குள் தொலைந்து விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. அதை எப்படி தாண்டினீர்கள்? அதான் சில வேளர் அந்த இப்போ நான் குவாலிட்டி டைம்ன்றது பிள்ளைகளோடு ஸ்பெண்ட் பண்ணுறது, அது நான்
பலமுறை யோசிச்சிருக்கேன், நான் உண்மையில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறனோ எனக்கு தெரியல. அந்த டைம் சில பேர் சொல்லுவார்கள், அந்த குவாலிட்டி டைம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் செல்ஃபோன் பாவனையும் இமெயில் பாவனையும் நிறுத்தி வைத்து விடுகின்ற ஒரு நேரம், அது சாத்தியமாகுமா உங்களுக்கு? சேலஞ்சிங் தான். இந்த டைப் ஆஃப் இந்த பிஸ்னஸ் வந்து ரியல்டர்ஸ் எந்த நேரமும் எங்களுக்கு கால் பண்ணலாம், கஸ்டமர்ஸ் எந்த நேரமும் கால் பண்ணலாம். அப்போ நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் ரெடியாக இருக்க வேணும் அவைய இஷ்யூ இது சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு. அப்போ அது சேலஞ்சிங் இல்லையாண்டு இல்லை. பட் தென் அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறது தெரிஞ்சு கொள்ள வேணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். சில வேளையில் நாங்கள் சில ஆட்கள் இதுக்குள்ளெல்லாம் பேர்ன் பண்ண நிறைய பேர் இதால் சரியான என்ன சொல்கிறது ஃப்ரஸ்ட்ரேட்டட் நின்றுக்கோ இல்லாட்டி ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகக்கூடிய. பட் என்னை பொறுத்தவரை பட் ஐ வாஸ் ஏபிள் டு எப்படியோ தெரியல, ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ் இட். ரெண்டையும் நான் ஸ்டில் நான் வீக்கெண்டுக்குள்ளேயோ ஈவினிங் லேட் 12 மணி மட்டும் என் செல்ஃபோன் ஆன்சர் பண்ணினாலும் ஸ்டில் ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ் இட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்று நாங்கள் பார்க்கின்ற அன்டன் தர்மசீலன் $1.2 billion worth of டிரான்சாக்ஷனை நடத்தி முடித்திருக்கிறார். 6,000 கிளையன்ட்ஸ் அவரிடம் நன்மை பெற்றிருக்கிறார்கள், அல்லது அவர் மூலமாக தங்களுடைய வீட்டுக்கனவை நனவாக்கியிருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியமாக. பொதுவாகவே மவுட்கேஜ் ஏஜென்ட்டாக இருக்கின்றவர்கள், மவுட்கேஜ் அட்வைசர்ஸாக இருக்கின்றவர்கள் இப்படியான பெரிய தொகையொன்றை பார்க்கின்ற பொழுது அவர்கள் கமர்ஷியல்ஸ் வாயிலாக மிக இலகுவாக இந்த தொகை அடைந்து விடலாம். ஆனால் தனிப்பட்ட ரீதியிலே வீடுகள் கொண்டோக்களை வாங்குகின்றவர்களுக்கு இந்த தொகையை கொடுத்து அவர்களுக்கான கடன் தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது மிகச் சவால் மிக்கது. அதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் அதிகம். ஏனென்றால் சிறிய தொகைகளின் ஊடாகத்தான் அவர்களுடைய இந்த மிகப்பெரிய தொகை என்பது கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை தாண்டி அவருடைய வாழ்க்கையில் அவர் இன்று ஒரு மிக உயர்ந்த ஒரு நிலையை அடைந்திருக்கிறார். 12 வருட கால வங்கித்துறை அனுபவம் இப்பொழுது தனிப்பட்ட ரீதியிலே அவருடைய நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து நடத்தக்கூடிய அனுபவத்தை அவருக்கு வழங்கியிருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பாக அன்டன் தர்மசீலன் அவர்கள் பற்றி இன்னும் குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான சுவாரஸ்யமான விடயம் ஒன்று இருக்கிறது. உயர்தரத்திலே மிக கூடிய ஒரு சிறப்பு தேர்ச்சியினை பெற்றும் பல்கலைக்கழக கல்வியினை துறந்துவிட்டு தன்னுடைய குடும்பத்திற்காக வேலையை தேடிச் சென்ற அனுபவம் அவருக்கு இருக்கிறது. அதனால் தானோ என்னவோ இன்று இந்த உயர்ந்த நிலையை அவர் அடைவதற்கு அந்த தியாகம் கூட காரணமாக அமைந்திருக்கலாம். அதை பற்றி பேசலாம் ஒரு சிறிய இடைவெளியின் பின்னர். சிகரம் தொடும் மனிதர்களில் ஆல் ஸ்டேட் சுரேன் நவரத்ன ராஜா வழங்கும் சிகரம் தொடும் மனிதர்கள் சன்லைஃப் பைனான்சியல் அஜித் சபாரத்னம். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆல் ஸ்டேட் சுரேன் நவரத்ன ராஜா வழங்கும் சிகரம் தொடும் மனிதர்கள் சன்லைஃப் பைனான்சியல் அஜித் சபாரத்னம். சிகரம் தொடும் மனிதர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மோட்கேஜ் அட்வைசர், இப்பொழுது மோட்கேஜ் புரோக்கர் அன்டன் தர்மசீலன் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். அவருடைய வெற்றி பயணம் கனடாவில் அவருடைய 12 வருட கால இந்த கடன் கொடுக்கின்ற அனுபவங்கள், அதனூடான அவருடைய மக்கள் தொடர்பு மற்றும் குடும்பத்தையும் வேலையையும் எப்படி அவர் கையாண்டார் என்ற விடயங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இதற்கு முன்னாக அவருக்கு ஒரு வாழ்க்கை ஒரு தியாகம் இருந்திருக்கிறது. குறிப்பாக 90களில் பல்கலைக்கழக கல்வி என்பது மிக நீண்ட காலம் எடுக்கின்ற ஒரு நிலையை கொண்டிருந்த நேரத்தில் கொழும்பிலே மிக கூடிய சித்தினை பெற்ற ஒரு மாணவன் பல்கலைக்கழகத்திற்கு புலமை பரிசிலும் கிடைத்து செல்லக்கூடிய வாய்ப்பினையும் உதறிவிட்டு ஒரு வேலையை தேடிச் செல்கின்ற நிலை அவருக்கு ஏற்பட்டது. என்ன காரணம்? பெரும்பாலான எங்களுக்கு சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான். எனக்கு அம்மா அப்பா, நான் குடும்பத்தில் மூத்தது, 2 சிஸ்டர்ஸ் ஒரு தம்பி, எல்லோரும் இப்போ ஒரு சிஸ்டரை தவிர எல்லோரும் இங்கே கேனடாவில் தான் இருப்பாங்க. எல்லோரும் அப்போ அந்த காலத்தில் மூத்ததண்ட படியால் எந்த பாடசாலையில் நான் சென்ட் பெனடிக்ஸ் காலேஜ் கோட்டையினா படித்தேன் நான். அப்போ ஏ லெவல் காமர்ஸ் செஞ்ச காமர்ஸ் இதில் தான் என் எக்ஸாம் செய்யக்கூடியதை செஞ்சேன் நான். ஸோ முழு கொழும்புல கூட எனக்கு அந்த வருஷத்தில் ஹையஸ்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் 3 A's அண்ட் B எடுக்கக்கூடிய நிலையில் இருந்தேன் நான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு MBA கொழும்பு யூனிவர்சிட்டி கிடைச்சது. அந்த நேரத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் திருவாந்திரம் இந்தியாவில் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது அங்கேயும் என் மார்க்ஸுக்காக, பட் குடும்ப பொறுப்புகளுக்காக. எவ்வளவு தூரம் குடும்பம் நெருக்கடியானது, அந்த குடும்ப வாழ்க்கை என்பது பொதுவாகவே கொழும்பில் இருக்கின்றவர்கள் அல்லது கொழும்பில் வாழ்கின்றவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது எல்லோரும் அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை வசதியான வாழ்க்கை என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் அதை தாண்டி ஒரு வாழ்க்கையும் தலைநகர் கொழும்பிலே இருக்கின்றவர்களுக்கு இருக்கிறது. அதற்கு உதாரணம் அன்டன் கூறுங்கள். அன்டன், உங்களுடைய இந்த வாழ்க்கையின் என்ன நெருக்கடி இருந்தது? தந்தையார் என்ன செய்து கொண்டிருந்தார்? தந்தையார் அந்த நேரம் நாங்கள் மிகவும் வசதியாக இருந்தோம். அவருக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸ் கொழும்பில் இருந்தது, கடைகளும் வச்சுருந்தவர்.
ஆனால் 83 கலவரத்தோடு சரியாக பாதிக்கப்பட்ட நாங்கள் எல்லாம் இழந்த நாங்கள். அப்போ அவரால் என்ன மாத்திரம்தான் படிக்க வைக்க முடிஞ்சது, அந்த அளவுக்கு ஏ லெவல் மட்டும். அப்போ யாரும் படிக்கவில்லை, 10 வகுப்புக்கு மேலே மற்ற வேலையில் படிக்க வைக்க முடியாமல் இருந்த சூழ்நிலை. அவ்வளவுத்திற்கான அவருக்கு என்ன, அவருக்கு அந்த நேரம் எல்லா பிஸ்னஸும் இழந்தபடியால் அவருக்கு முடியாதுன்னு இல்லை. அப்போ எல்லாம் உண்மையில் எல்லா பிஸ்னஸும் நாங்கள் இழந்து போட்டோம். நாங்கள் வசதியாக இருந்த போட்டு ஒன்றுமே இல்லாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்ட. நாங்கள் வெறும் வீடு மாத்திரம்தான் சொந்தமாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்தது. அப்போ அவருக்கு அது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அது ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அப்போ எப்படியோ என்ன ஏ லெவல் மட்டும் படிக்க வச்சாங்க. அப்போ அதுக்கு மேல் கொண்டு படிக்க முடியாது, எனக்கும் அவையில் அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் தான் எனக்கு ஏ லெவல் முடித்த உடனே எனக்கு வேலை தொடரும் போது தான் அங்கேயும் ஒரு பேங்க்கில் வேலை கிடைச்சது. அப்போ 90 ஸ்டார்ட் பண்ணினேன் நான். நான் வேலையோடு அதை நிப்பாட்டையில் அதோடு சேர்த்து என் படிப்பை நான் தொடர்ந்து கொண்டிருந்தேன் நான் அந்த காலத்துலேயும். அதன் பின்னர் அமெரிக்கா வருவதற்கான ஒரு வாய்ப்பு வங்கித்துறை சார்ந்த அது அங்கே நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போதே நான் அங்கே டிப்ளோமா இன் பேங்கிங் தொடர்ந்து படித்து கொண்டே இருந்தேன். அது கிட்டத்தட்ட சார்ட்டர்ட் அக்கவுண்டிங் அந்த மாதிரி தொடர்ந்து படித்து கொண்டே இருந்தேன் நான். இப்போ குடும்பத்தையும் ஓரளவு பார்க்கக்கூடியதாக இருந்தது, மீதமுள்ள நேரத்தில் எனக்கு படிக்கவும் கூடிய வசதி இருக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ அந்த நேரத்தில் தான் நான் டிப்ளமா முடித்த பிறகு எனக்கு அந்த நேரத்தில் அமெரிக்கா போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் தொடர்ந்து டிப்ளமா படிக்கிறதுக்கு. இப்போ அதன் பிறகு தான் எனக்கு அங்கேருந்து நான் கனடாவுக்கு மூவ் பண்ணக்கூடியதாக இருந்தது. எனக்கு கனடாவிற்கு வந்த பின்னர் உங்களுடைய வாழ்க்கை என்பதை பார்ப்பதற்கு முன்னர் இந்த 83 இடம்பெற்ற ஜூலை கலவரம், கருப்பு ஜூலை, இப்பொழுது வரை தமிழர்களால் நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு தமிழனுக்கும் இங்கே புலம்பெயர்ந்த பின்னரும் கூட அந்த ரணம் என்பது ஆறாமலே இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை அது புரட்டி போட்டிருக்கிறது, எத்தனையோ பேரை அது தலைகீழாக மாற்றியிருக்கிறது. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஆண்டன் தர்மசீலன் அவர்களோட குடும்பம். மிக வசதியாக பல்வேறு வியாபாரங்களோடு நல்ல நிலையில் இருந்த குடும்பம் ஒன்றை ஒரே இரவு கலைத்து போட்டுவிட்டது. வீட்டோடு மட்டும் அவர்கள் நின்றுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதன் காரணமாக அவர்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய கல்வியினை கூட தொடர முடியாத ஒரு இக்கட்டான நிலை. இவர் கொழும்பு மாவட்டத்தில் அதிகூடிய புள்ளிகளை பெற்றும் பல்கலைக்கழகத்தில் சென்று தன்னுடைய உயர்கல்வினை தொடர முடியாமல் குடும்ப பாரத்தை சுமப்பதற்காக வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை என்று இப்படியான நிலை மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தியது இந்த கருப்பு ஜூலை. அந்த கருப்பு ஜூலையில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. கூறுங்கள், கனடாவிற்கு வந்த பின்னர் உங்களுடைய வாழ்க்கை வங்கித்துறையோடு எப்படியான ஈடுபாடு ஏற்பட்டது? ரைட். அப்போ நான் இங்கே கனடா வந்தோடனே எனக்கு ஏற்கனவே இருந்த 6 வருட எக்ஸ்பீரியன்ஸ் அதை வச்சு கொண்டு தான் நான் இங்கே வேலை தேடி தெரிஞ்சேன். நான் ஆல்மோஸ்ட் நான் இருந்த சிட்டியில் இருந்த எல்லா எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிலையும் பதிஞ்சிருப்பேன் நான். நிறைய பேர் எனக்கு அந்த நேரத்தில் கூட சொன்னாங்க, ஏதாவது வந்த வேலையை நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கலாம் தானேன்னு சொல்லி. ஆனால் நான் தொடர்ந்து வங்கி ஏதாவது வங்கியில் தேடி வேலை எடுக்க வேண்டுமென்று தொடர்ந்து தேடி தேடி கடைசியாக எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் மூலமாக தொடங்கினேன் நான். அந்த வேலையில் முழுக்க பேக் ஆஃபீஸ் வேலையில் என்று சொல்வார்கள். சிலதுகள் இரவு நேரங்களில், இரவு 11 விடிய காலையில் மட்டும் என்வலப் ஓப்பன் பண்ணுறது, அந்த என்கோடிங் என்று சொல்லுவாங்க, உதுகளில் ஸ்டார்ட் பண்ணேன் நான். சில வேலை அது இரவு வேலை ஒன்று இருக்கும், 2 நான் செஞ்சு கொண்டிருந்தேன். ரெண்டும் பார்ட் டைம் வேலையில் அந்த நேரத்தில். காலையில் இன்னொரு ஏஜென்சி, இரவு இன்னொரு ஏஜென்சி, இப்படியே போய் கொண்டிருக்க நேரம் தான். இன்னொரு ஏஜென்சிக்களால் நான் இருக்க சிட்டிக்குள்ளேயே எனக்கு இப்போ இது நான் முதல்ல ஆரம்பத்தில் செஞ்ச வேலையில் டொரண்டோவில். அப்போ பயணங்களில் கார் வசதி இல்லை, அந்த நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது. அப்போ 2 நான் பஸ்ஸில் தான் போய்கொண்டிருக்க வேணும். அப்போ கடைசியாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகலை வந்தது கால் சென்டரில். அப்போ நான் அதுக்காக ஒரு வேலையை விட வேண்டியிருந்தது. அப்போ அது ஜாயின் பண்ணி 3 பிறகு என்ன அவங்க பெர்மனெண்ட்டாக ஹையர் பண்ணினாங்க. அல்லது ஒரு கால் சென்டர் மிஸ் ஆகலை, வீட்டுக்கு பக்கத்துலேயும் போடுறது. ஆனால் அந்த ஷிஃப்ட் வந்து பகல்லேருந்து இரவு. அப்போ அதனால் எனக்கு ஒரு வேலை தான் செய்ய வேண்டிய நிலை வந்து. ஆனால் அது 3 பிறகு என்ன அவள் பிரான்ச் ட்ரைனிங்காக இன்னொரு ரோல், பர்சனல் பேங்கிங் ட்ரைனிங்காக செலக்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராமில் நான் அப்ளை பண்ணி எனக்கு உடனே 3-5 கிடச்சி நான் பிரான்ச் ட்ரைனிங்குள்ளே போனேன் நான். ஆனால் அந்த நேரத்தில் கூட எனக்கு பேரண்ட்ஸை ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக எனக்கு இன்னும் நல்லா நினைவு இருக்கிறது. பேங்க்கில் நான் காலையில் வேலை செஞ்சாலும் இரவு 6 மணிக்கு வீட்டை வந்துட்டு படுத்து போட்டு இரவு 11 விடிய காலையில் 7 மணிக்கு இன்னொரு ஃபுல் டைம் ஜாப். ஓ,
அது ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக பேரண்ட்ஸு. ஓ, என்ன வேலையா? அது ஒரு ஒரு ஃபேக்ட்ரி ஒன்றில் நான் டேட்டா என்ட்ரி. இப்போ காலையில் ஃபுல் டைம், இரவு ஃபுல் டைம், தொடர்ந்து 2-3 வருஷங்கள் அப்படியே ஓடிக்கொண்டு நான் ஃபேமிலியை, நான் மேரீட், ஃபேமிலியையும் ஸ்பான்சர் பண்ண போகணும், வருமானம் காட்ட போகணும். இப்போ இதுகளுக்காக தொடர்ந்து 2 வேலை நான் தொடர்ந்து அந்த காலத்தில் செஞ்சு கொண்டு வந்தேன், 2002 வரைக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ தூரத்தை இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஆனாலும் ஒரு ஒரு வாழ்க்கையின் வெற்றி என்பது மிக இலகுவாக கிடைத்து விடாது. அது போராடி பெற வேண்டியதொன்று என்பது தான் இந்த வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை அனுபவம் சொல்லித்தருகின்ற பாடமாக இருக்கிறது. சிகரம் தொடர் மனிதர்கள் ஒரு சிறு இடைவெளியின் பின்னர் தொடர்ந்து பேசலாம் ஆண்டன் தர்மசீலன் அவர்களோடு. ஆல் ஸ்டேட் சுரேன் நவரன் ராஜா வழங்கும் சிகரம் தொடும் மனிதர்கள் powered by Sun Life Financial அஜித் சபாரத்னம். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆல் ஸ்டேட் சுரேன் நவரன் ராஜா வழங்கும் சிகரம் தொடும் மனிதர்கள் powered by Sun Life Financial அஜித் சபாரத்னம். சிகரம் தொடும் மனிதர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் ஒரு அனுபவம் வாய்ந்த மோர்கேஜ் அட்வைசர் ஆண்டன் தர்மசீலன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். 6000-க்கும் அதிகமான வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்கியவர் என்ற அனுபவத்தின் அடிப்படையில் அவரோடு இந்த மோர்கேஜ் சம்பந்தமாக சில விடயங்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்களும் கேட்டு தெளிவு பெறலாம். இந்த அனுபவம் என்பது மிக முக்கியமானது. 6000 பேருடைய வாழ்க்கை என்பது உங்களால் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏதாவது அனுபவங்கள் இப்போதும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக அல்லது இப்போதும் மனதுக்கு மிக நெருக்கமான அனுபவங்களாக இருக்கிறதா? யாருடைய ஏதாவது ஒரு கதை, இப்படியான ஒரு நிலையில் வந்தார், அவருக்கு உதவி செய்தேன், அவர் இப்படியாக மாறிவிட்டார், அது மிக சந்தோஷமாக இருக்கிறது, அப்படி என்று சொல்லக்கூடிய கதைகள் இருக்கிறதா? எனக்கு நினைவு தெரிஞ்சாலும் நிறைய கனடாவுக்கு புதுசாக வர ஆட்களுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். நான் 1-2 குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு நிறையவே இருக்கிறது. நானும் யோசித்து பார்க்குறேன் நான் ஏதாவது, ஆனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லலாம். முடியுமான அளவுக்கு இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் ஒன்று நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, நாலேஜ் வெரி இம்பார்ட்டண்ட். நாங்கள் எவ்வளோ தூரம் ஒவ்வொரு லெண்டர்ஸ்கிட்ட என்னென்ன ப்ரொடக்ட் இருக்குது அதை நாங்கள் எவ்வளோ தூரம் நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறோமோ அவ்வளோ தூரம் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அவைகளுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த மோர்கேஜ் தொடர்பாக பல்வேறு விதமான கற்பனைகள் அல்லது பல்வேறு விதமான பயங்கள் எல்லோரிடமும் இருக்கிறது. அது மித்தென்றும் சொல்லலாம். சில பேர் சொல்லுவார்கள் 20% இருந்தால் தான் புதிதாக வந்தவர்கள் வீடு வாங்கலாம் என்று. சில பேர் சொல்லுவார்கள் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் 5% வாங்கலாம் என்று. சிலர் சொல்லுவார்கள் ஒன்றுமே இல்லாமல் வாங்கிவிடலாம் என்று. பேட் கிரெடிட் என்றால் நீ வீடே வாங்க முடியாது. இப்படியாக நிறைய விதமான பயங்கள், நிறைய விதமான அச்சங்கள் எல்லாம் இந்த மோர்கேஜ் சம்பந்தமாக இருக்கிறது. ஆனால் வீடு வாங்குதல் என்பது எல்லோரையும் பொறுத்தவரையிலே வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை எடுக்க முடியாமலே நான் கூட அண்மையில் ஒருவரை சந்தித்தேன். 30 வருடங்களாக வாடகை வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கனடாவை பொறுத்தவரை ஊரில் என்றால் இந்த வசதிகள் இல்லை, ஆனால் கனடாவில் பொறுத்தவரையிலே வீட்டிற்கான கடன் வசதிகள் இருக்கின்ற நிலையிலும் அதனை சரியானவர்கள் மூலமாக அணுகி அந்த கடனை பெற முடியாதவர்கள் பலரும் இருக்கிறார். என்ன ஆலோசனை அல்லது என்ன அனுபவம் அதை பற்றி கூட முடியும் உங்களால்? ஓ, என்னை பொறுத்தவரை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் மோர்கேஜ் குவாலிஃபை பண்ண முடியாமல் தான் இருக்கிறார்கள். இந்த மோர்கேஜ்ன்றது சில வேளையில் ஒவ்வொருவரும் தாங்கள் யோசித்து பார்க்க வேணும். தங்களால் இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்க முடியுமான்னு சொல்லி என்ன ஒரு மோர்கேஜ் எடுத்துப்பட்டு நாளைக்கு மோர்கேஜை கட்டுறதே லைஃப்பாகவும் இருக்கக்கூடாது. லைஃப்பில் ஒரு பகுதியாக இருக்கலாமே ஒழியா நீங்கள் மோர்கேஜுக்காக கட்டுறதுக்காக இருக்கிறது அதை விட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப். அப்போ நான் எப்போவுமே எந்த கஸ்டமர்ஸை நான் குவாலிஃபை பண்ணிக்க அவையில மேக் ஷோர் பண்ணேன். இப்போ நாங்கள் பேங்க்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற விதமாக அவையில கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் குவாலிஃபை பண்ணினாலும் ஒவ்வொரு கஸ்டமர்ஸுக்கும் தெரியும் தண்ட பட்ஜெட் என்ன என்னன்னு சொல்லி. அப்போ நான் அதில் வெரி கேர்ஃபுல்லாக நான் என்னென்னா ஒரு ஆளுக்கு நாங்கள் மோர்கேஜ் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை. நாளைக்கு அவையில் வந்து உதால இந்த மோர்கேஜால் தன்னோட வாழ்க்கையை துளைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது ஒரு அதை விட ஒரு கஷ்டமான அது. இப்போ நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது சிலவேல ஆட்கள் என்கிட்ட வராமலும் இருக்கலாம்னு அந்த அட்வைஸுக்கு. பட் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியும் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் சொன்னதுக்கு நன்றி. என்னென்னா தான் உங்களோட அட்வைஸை கேட்டிருந்தா இந்நேரம் இவ்வளோ தூரம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஃபைனான்ஷியல் நிலைமைக்குள்ளே போயிருக்க மாட்டேன்னு சொல்லி. ஏன்னா எல்லோருக்கும் விருப்பம்தான் பெரிய வீடுகள் வேண்டவனும் பெரிய மோர்கேஜஸ் இருக்கவனும் மற்ற. ஆனால் எல்லோரும் தங்களோட ஃபைனான்ஷியலை பார்க்கவனும் தங்களோட நிதி நிலைமை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறலாம். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச அளவில் சின்னதாக டவுன் ஹவுஸோ கொண்டோவோ ஸ்டார்ட் பண்ணி பிறகு அவையில் அந்த கொஞ்சம் காலம் அதிலிருந்து அதில் எக்விட்டி பில்ட் பண்ணி கூட தான் எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும். நாங்கள் சில வேளை அவசரப்பட்டு ஆரம்பத்துலேயே ஒரு பெரிய வீட்டுக்கு போய்
அதை கட்ட முடியாது. பிறகு அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த அளவுக்கு போகிறதோட என்ன என்ன பொறுத்தல நான் ஆட்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுருங்க. அது உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும், அட்வைஸருக்கும் நீங்கள் தெரியாது. நாங்கள் இப்போ நீங்கள் உங்களோட நீங்கள் மோகேஜுக்கு வரும்போது நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு உங்களோட வருமானத்துக்கு இவ்வளோ குவாலிஃபை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு பர்சனலாக இன்னும் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது, பிள்ளைகளுக்கான என்ன செலவுகள், உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ், உங்களோட ஃபேமிலி நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு வீட்டை நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது தான் எந்த அட்வைஸ் ஆட்களுக்கு. அன்டனை பொறுத்தவரையிலே உங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலா அல்லது சக்ஸஸ் ஃபேக்டர் என்பது எது? என்னை பொறுத்தவரையில் நான் இது ஒரு பேஷன் எனக்கு. இது இது இந்த இந்த வேலை வந்து நான் மோகேஜ் ஃபீல்டோடு இருக்கிறதும் தெரியாது, இதுக்குள்ளே வந்ததும் ஒரு எனக்கு இப்போ பேங்க்கில் நான் வந்தாலும் எனக்கு கரியர் மோகேஜ்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஆனால் இடையில் நான் மோகேஜ்னு இப்படி ஒரு ரோல் இருக்குன்னு சொல்லி அதை வேலையை எடுத்து ஏதோ ஒரு 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 பேஷனாக போயிட்டு எனக்கு. இது பேஷன் ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும் என்ற பேஷன், இன்னொரு ஆள் ஒரு வீடு வேண்டும் அதில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறேன்னு ஒரு பெரிய இது, அவைகளுக்கு ஏதாவது த பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்க வேண்டுமென்றது அடுத்தது. அப்போ என்ன பொறுத்தல நான் எப்பயுமே எந்த ஃபார்முலா நான் நிறைய பேருக்கும் சொல்லியிருக்கேன், என்கிட்ட கேட்ட ஆட்கள் கூட எப்பயுமே நான் என்னை ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணுறது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ நீங்கள் கால் பண்ணாலும், நான் வெளிநாட்டில் வெக்கேஷனில் இருந்தாலும் எந்த ஃபோன் ஆனாக தான் இருக்கும். நான் எந்த லாங் வீக்கெண்டில் எங்கே இருந்தாலும் எந்த ஃபோன் ஆனாக தான் இருக்கும். அப்போ இதால் நான் நிறைய ரியல்டர்ஸ் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் எனக்கு ஏர்ன் பண்ணக்கூடியதாவது இது எந்த ஒரு சக்ஸஸில் ஒரு ஃபார்முலான்னு நான். அதாவது கஸ்டமர் சர்வீஸ் என்பது மிக முக்கியமானது, அன்இன்டரப்டட் என்றும் சொல்லலாம், இடையறாத வாடிக்கையாளர் சேவை என்பது இவர்கள் போன்ற சேவையாளர்களுக்கு மிக முக்கியமானது. ஏனென்றால் அவர்கள் மிக ஒரு இக்கட்டான நிலையில் தான் உங்களை அழைப்பார்கள். அப்போது நீங்கள் அந்த நேரத்திலே உங்களுடைய தொலைபேசி பாவனையில் இல்லாமலோ அல்லது நீங்கள் அதனை புறக்கணிப்பதாக அவர்கள் உணர்ந்தாரோ நிச்சயமாக அவர்களுக்கு வேறு தெரிவுகள் இருக்கும், அல்லது உங்களை பற்றி அவர்கள் ஒரு தவறான செய்தியை சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். வாழ்க்கையிலே பலருக்கும் பல்வேறு விதமான கம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும், பல்வேறு விதமான பாராட்டுகள், பல்வேறு விதமான அன்பளிப்புகள். ஆனால் மறக்க முடியாத ஒன்று என்று ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படி ஏதாவது ஒன்றை சொல்ல கூறினால் எதை இப்போது ஞாபகப்படுத்துவீர்கள்? பல ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கேட்டதுக்காக நான் சில விஷயங்கள் என்ன எனக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நான் என்ன நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் நான் செஞ்ச வால்யூம், ஸோ டாப் டாப் கனடாலேயே முழு கனடாலேயே நம்பர் ஒன் சேல்ஸ் பர்சன். அப்போ அந்த ஒரு பெருமை நிச்சயமாக நான், அதுவும் ஒரு தமிழ் ஒரு ஆள் அந்த அளவுக்கு கனடா முழுவதற்குமான வங்கியிலே மிக முக்கியமான முதலாவது இடத்தை பெறுவது, அது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் சொல்லுவேன். எத்தனையோ எத்னிக் குரூப்ஸ்களால் நான் ஒரு ஆள் அந்த நிலையில் இருப்போம். அது ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு வருஷம் இல்லை, தொடர்ந்து அது ஒரு ஒரு பெருமையான விஷயமா இருப்பேன். அந்த அந்த வித அந்த அந்த தொடர்ந்து இந்த விதமான அந்த நான் செஞ்ச சர்வீஸுக்காக எனக்கு வந்த கஸ்டமர்ஸும் நிறைய கஸ்டமர்ஸும் வர தொடங்க, இப்போ தொடர்ந்து நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த வால்யூமை செய்யக்கூடியதாக இருந்தது. இப்போ உதாரணம் எனக்கு ஒரு பேங்க் இப்போ 2010 எனக்கு பேங்க்கால் என்ன ஒலிம்பிக் டார்ச் வின்டர் ஒலிம்பிக் டார்ச் பேரராக என்னை செலக்ட் பண்ணி, அப்போ டொராண்டோவில் இடம் கிடைக்காதபடியால் அவங்க என்ன வென்கூவருக்கு அனுப்பினாங்க ஃப்ளை பண்ணி, அது 2010 வின்டர் ஒலிம்பிக். இப்போ அதுவும் ஒரு பெருமை, பெரிய பெருமை. நிச்சயமாக ஒரு தமிழன் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி செல்லுகின்ற வாய்ப்பை தன்னுடைய உழைப்பினால், தன்னுடைய வாடிக்கையாளர் சேவையினால், தான் தன் மீது வாடிக்கையாளர் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையினால் வங்கியின் மிக முக்கியமான ஒருவராக மாறியதன் அடையாளமாக அந்த பெருமை கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான நிறைய பெருமைகள் அந்த இன்னொன்றையும் நான் குறிப்பிட சொல்ல வேணும். அதுக்கு பிறகு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிறைய பேருக்கு அதுக்கு போக கிடைக்காத ஒரு இடம். அப்போ இந்த தொடர்ந்து டாப்பில் இருந்தபடியால் எனக்கு அது அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விசிட் பண்ணி. அந்த நாங்கள் ஒரு கனடாவில் 10 பேர் போக கிடைச்சது பேங்க் சிஇஓட. அதில் விசிட் பண்ணது மாத்திரம் இல்லை, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப்டர் ஹவர்ஸ் நாங்கள் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டின்னர் எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணோம். அப்போ எனக்கு தெரிஞ்ச அளவில் 2 குரூப் இந்த ஹிஸ்ட்ரியிலே 2 குரூப் நாங்கள் தான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டின்னர் டொராண்டோ அதாவது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில்
உலகத்தின் பங்குச்சந்தையை தீர்மானிக்கின்ற, பங்குச்சந்தையின் நடவடிக்கைகளை தீர்மானிக்கின்ற இடமாக கருதப்படுவது தான் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எல்லோருக்கும் தெரியும் அந்த இடத்தில் இன்னும் ஒரு தமிழரின் பயணம். ஒரு பார்வையாளராக அங்கே சென்று இரவு விருந்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவருடைய சாதனைகளின் பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறது. இன்னும் இன்னும் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக அவர் மாற வேண்டும் என்ற வாழ்த்துக்கள் இருக்கின்றன. அந்த வாழ்த்துக்களோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். இணைந்தோன் மிக்க நன்றிகளும் வாழ்த்து. எனக்கு பிரேம் டிஇடி அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு, உங்களோட கதைக்கிறதுக்கு, அதே மாதிரி செந்தாமரை நியூஸ் பேப்பர், அவளோட கணவரசமாக நான் அவளோட அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கொண்டிருக்கேன். அவளுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து கொள்ள வேணும். ஏன்னா நான் ஆரம்ப காலத்தில் ஸ்டார்ட் பண்ணது, இன்னும் 12 வருஷமாக எந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த பேப்பரில் போய்கொண்டிருக்குது. அப்போ அவைகள் கொடுத்த ஆதரவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கோ. நிச்சயமாக அப்படியானவர்கள் தான் தொடர்ச்சியான வெற்றிகளை ஈட்ட முடியும். அதற்கு இவர் நல்ல உதாரணமாக இருக்கின்றார். அந்த வகையில் செந்தாமரை பப்ளிகேஷன் மற்றும் டிஇடி சார்பிலும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ.